ஸோ அலவைஸ் நான் வந்துட்டேன். நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வீடியோக்கில் பார்க்க அப்படின்னா சின்ன ஒரு ஜென்ரல் நாலேஜ்மா வச்சுக்கோங்களேன். என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்க வேல்டில் அதாவது திடீர்னு டிஜிட்டல் வேல்டு ஆகிட்டு வேல்டு தண்ணி பார்த்தீங்கன்னா, இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு 50 வருஷம் பார்த்தீங்கன்னா படித்த உடனே வேலை படித்த கொடுத்தோம்னா படித்த ஒரு டிகிரி கொடுத்தாலும் உடனே வேலை தந்துடுறாங்க. ஆனால் இப்போ காலகட்டத்தில் எப்படி பார்த்தீங்கன்னா, படித்தாலும் சரி நம்ம எவ்வளோ பேர் திறமை என்ன சரி நம்ம சொந்த காலம் நின்னால் தான் நமக்கு ஒரு மரியாதை. அது மாதிரி நம்ம லைஃப்பில் பற்றி நம்ம நினச்சமாக கொண்டு போக முடியும். சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதுக்குள்ள ஒரு பேஸ்மெண்ட் என்ன பார்த்தீங்கன்னா படிப்பு தான். இந்த படிப்பு பார்த்தீங்கன்னா எல்லாம் கரெக்டாக கிடைக்காது, எல்லாம் நல்லா கரெக்டாக கிடைக்கும். இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா எல்லா நிலையில் படிக்க ஆரம்பிச்சாங்க. இப்போ இந்தியாவிலும் சரி மற்ற நாட்டிலையும் மற்ற எல்லா கண்ட்ரிலும் சரி, இதுக்கு முன்னே 50 வருஷம் 100 வருஷம் பேக்கில் போய் அவங்க பாட்டு தாத்தாட்டை இறக்க பார்த்தீங்கன்னா, அப்போ உள்ள சுச்சுவேஷன் என்ன சொன்னாங்க, நாங்கள் படிக்க போக மாட்டோம். மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆண்களை வெளியே வேலை போவாங்க, அவங்க படிக்கினாலும் ஆண்களை நிறைய படிக்க போவாங்க, பெண்கள் படிக்க போக மாட்டாங்க, படிக்க போகிறதாண்டி வீட்டில் நிறைய அனுபவிக்க மாட்டாங்க, அலோவ் பண்ண மாட்டாங்க. எதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய அப்போ உள்ள சுச்சுவேஷன் ரூல்ஸ் அப்படி இருந்து அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா பெண்கள் வெளியே போனால் கெட்டு போகிறாங்க சொல்லி ஏகப்பட்ட ரூல்ஸ் ரெகுலேஷன் இருந்தது. ஆனால் இப்போ உள்ள சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா இது டிஜிட்டல் வேல்டு ஆகிட்டு டிஜிட்டல் வேல்டு தாண்டி பார்த்தீங்கன்னா எல்லா உலகத்தில் எல்லா கண்ட்ரிலையும் என்ன பார்த்தீங்கன்னா எல்லா பார்த்தீங்கன்னா ஆண் பெண்ணு தனியாக பிரிச்சு கிடையாது. யாருக்கு திறமை இருக்கும், இப்போ ஆண் தனியாக ஆண் தனியாக இருக்குது, பெண் தனியாக இருக்குது, இவங்களும் திறமை இருக்குது, இவங்க தான் அந்த வேலை பார்க்கணும், இவங்க தான் படிக்கணும்னு சொல்லி எதுவுமே கிடையாது. ஆண் தான் அந்த வேலை பார்க்கணும் எதுவுமே கிடையாது, எல்லாம் மாறிட்டு மாறினப்போ எப்படி இப்போலாம் எப்படி செயல்பட்டு இருக்கும் பார்த்தீங்கன்னா, எப்போ போயிட்டு இருக்கும் பார்த்தீங்கன்னா திறமை இருக்கவங்க எங்கே தான் போயிருக்கலாம். ஒரு திறமை இருக்க பார்த்தீங்கன்னா சாதாரண கூலி தொழிலாளர் அப்பனுக்கு அப்பாவுக்கோ இல்லை அம்மாவுக்கோ பிறந்து பார்த்தீங்கன்னா எத்தனையோ குழந்தை பார்த்தீங்கன்னா டாக்டர் இருக்குது, டாக்டர் தாண்டி பார்த்தீங்கன்னா பெரிய இன்ஜினியர் இருக்குது. இதில் மூலமாக படிப்பு தான், அவங்க வீட்டில் அவன் அம்மா அப்பா படிக்காமல் இருக்கலாம், அவன் அம்மா அப்பா படிக்காமல் தாண்டி பார்த்தீங்கன்னா வீட்டில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன தான் கஷ்டமாக சரி அவன் அம்மா அப்பா ஒரு வேலை சாப்பாடு கூட சாப்பிடாமல் அவங்களை படிக்க வச்சு பெரிய ஆளாக்கியிருக்காங்க. இதெல்லாம் படிப்பு மிக முக்கியமான விஷயம் இருக்குது. ஆனால் இது தாண்டி இப்போ என்ன பார்த்தீங்கன்னா டாலிபனில் பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னா, அவங்க அம்மா அப்பா படிக்க அம்மா அப்பா சரி படிக்க போனால் இவங்க விடுதாங்க, அதே தாண்டி பார்த்தா அவங்க படிக்கணும் ஆசைப்பட்டாலும் அவங்கள கவுண்டு படிக்க விட மாட்டாங்க. யாரை பார்த்தீங்கன்னா இது ஆண்களை கிடையாது, மோஸ்ட் பார்த்தீங்கன்னா பெண்களை பற்றி என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா டாலிபன் ஆட்சி கொண்ட பிறகு என்ன பண்ணுறாங்க முழுசாக பார்த்தீங்கன்னா அவங்களோட எல்லா பாதுகாப்பு நான் பாதுகாப்பு கொடுக்குன்னு சொல்லி அவங்க எல்லா பாதுகாப்பு உரிமையை தனி பைய பைய அப்படி பறிச்சாரன் பறிச்சு தாண்டி அவங்க ரூல்ஸ்குள்ள வந்து அவங்க கீழே கொண்டாறாங்க. இப்போ என்ன பிரச்சனை கேட்டீங்கன்னா தாலிபனில் இப்போ பெரிய விஷயம் நடந்து என்ன விஷயம் பண்ணிங்கன்னா பெண்களை படிக்க அலோவ் பண்ணலை, அலோவ் பண்ண தாண்டி அவங்க ஸ்கூலேன்னு ஓப்பன் பண்ணல. அதை பற்றி பார்ப்போம் எதுக்கான ஸ்கூல் ஓப்பன் பண்ணல, இதை பற்றி அங்கே உள்ள பெண்கள் என்ன சொல்லுவாங்க, மற்ற கண்ட்ரியில் உள்ள தலைவர்கள் மற்ற கண்ட்ரியில் பிரதமர் அவங்க தரப்பில் என்ன சொல்லுதாங்க அதை பற்றி வீடியோ ஃபுல்லாக பார்ப்போம். வாங்க வீடியோக்கில் போகலாம். இப்போ நம்ம சொல்ல போகிற விஷயம் ஃபஸ்ட்டு டிஃபரன்ஸ் கொடுத்தாச்சு. இப்போ நம்ம பேச போகிற என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா தாலிபனில் இப்போ என்னென்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாம் பிரச்சனை முடிஞ்சிட்டு என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா என்ன நடந்தால் சரி உள்ளே இருக்க பெண்களுக்கு உரிமை இருக்க ஒரு நாடு இருந்தால் நாட்டில் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு உரிமைன்னு ரொம்ப முக்கியமான இருக்கும். எல்லா நாட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா நாட்டும் ஒரு வளர்ச்சி வளர்ச்சியாக இருந்தால் எவ்வளோ பெரிய 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 நாடாக சரி அதனால் ஃபஸ்ட்டு கேட்க என்ன கேட்குறா அவங்க பெண்கள் உரிமை எப்படி இருக்கு, அவங்க எப்படி இருக்காங்க, எல்லா ஒரு காலகட்டத்தை பார்த்தீங்கன்னா எல்லாம் ஆண்கள் மட்டும் உழைச்சிருந்தாங்க. அவங்க உழைக்க பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டில் பார்த்தீங்கன்னா பொருளாக இருந்து ஓரளவு போயிட்டு இருந்தது. ஆனால் இன்னைக்கு ஆண்களும் பெண்களும் சரிசமாக உழைக்க அமைச்சு எப்படி அவங்க நாட்டை கொண்டு போனாங்களோ அதுக்கு பிறகு வந்து எல்லா நாட்டிலும் வந்து அவங்க இருக்கோட வளர்ச்சின்னு ரொம்ப ரெண்டு மடங்கு அதிகரிச்சது. இது எங்களுடைய வந்து சைனா இருக்கலாம் எல்லா பக்கம் எடுத்துக்கலாம். ஏன்னா மக்கள் தொகை தாண்டி இளைஞர்கள் கையில் தான் வந்து வாழ்க்கை இருக்குன்னு சொல்லி எல்லாம் சொல்லிருப்பாங்க. உலகமே இருக்குது, உலகத்தை பொருளாதாரமே இருக்குது. அதை பற்றி பார்த்தீங்கன்னா என்றைக்கு ரெண்டு ஒரு ஆணும் சரி பெண்ணும் சரி என்றைக்கு இணைஞ்சு ஒரு பாக ஒரு வேலை செய்ய ஆரம்பிச்சாங்களோ அவங்களால பார்த்தீங்கன்னா நாட்டு பொருளாக இருக்குதுன்னா ஃபஸ்ட்டு போயிட்டு விட டபுள் மடங்கு போக ஆரம்பிச்சது. அப்போ அந்த சைடில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ என்ன வந்து தாலிபில் என்ன சொல்லுறாங்க அப்படின்னா பெண்கள் சைடில் என்ன சொல்லுறாங்க நாங்கள் ஸ்கூல் ஓப்பன் பண்ண போகிறோம்பா, இதுக்கு வந்து எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு எல்லாம் ஸ்கூலில் எல்லா எந்த உள்ள அதிகாரம் கிடையாது, யாரும் அமெரிக்கா யாரும் உள்ள கிடையாது, எல்லா பிரச்சனை முடிஞ்சு எல்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டு இனிமேல் உலகம் நம்ம நாடு பார்த்தீங்கன்னா அமைதியாக இருக்கும். அதனால் என்ன பண்ண போகிறாங்கன்னா எல்லா குழந்தைகள் படிப்பு ரொம்ப முக்கியம், படிப்பு ரொம்ப முக்கியம்னா என்ன பண்ண போகிறாங்க ஸ்கூல் காலேஜ் ஓப்பன் போகிறோன்னு சொன்னாங்க. ஸ்கூல் காலேஜ் ஓப்பன் பண்ண போகிறோம்னு சொன்னாங்க. சரி ஓப்பன் பண்ண போகிறாங்க, யாரெல்லாம் வர போகிறாங்க கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்கூலை பற்றி பேசுகிறாங்க. இப்போ ஸ்கூலில் பற்றி நாங்கள் வந்து ஓப்பன் பண்ண போகிறோம், அதில் பற்றி ஏழ்லேருந்து அதாவது ஹையர் எஜுகேஷன் இருப்பாங்க அவங்கள அலோவ் பண்ண போகிறாங்க. ஏழ்லேருந்து 12ஆம் கிளாஸ் வர படிக்க வரலாம்னு சொல்லிருக்காங்க. இதுதான் பாயிண்ட் இருக்குது. என்ன பண்ணால் 7லேருந்து 12ஆம் கிளாஸ் வரணும்னு சொல்லிருக்காங்க. இதில் யார் அலோவ் பண்ணுறாங்க அப்படின்னா ஆண் ஆசிரியரும் மாணவர்கள் மட்டும் அலோவ் பண்ணுறது தவிர பெண் ஆசிரியரும் சரி பெண்களின் நம்ம மாணவர்களை பற்றி எதுவுமே குறிப்பிடலை, குறிப்பிடலாண்டி எதுவுமே சொல்லலாம். ஏன்னா இவங்க மட்டும் ஸ்கூல் ஓப்பன் பண்ண போகிறோம், இவங்க மட்டும் வந்தால் போதும் அங்கே வந்தால் போது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. அது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இவங்க சொன்ன பிறகு பார்த்தீங்கன்னா இவங்க இவங்ககிட்ட மெசேஜ் கிடைத்த பார்த்தீங்கன்னா மொத்த வளர்நாடு என்ன சொல்லுறாங்க, நிறைய தலைவர்கள் என்ன சொல்லுறாங்க, அவங்களும் மக்கள் என்ன சொல்லுறாங்க அப்படின்னா இனிமேல் பார்த்தீங்கன்னா பெண்களை படிக்க முடியாது. எதுக்கு அப்படி சொன்னால் வந்து நான் சொல்கிறது காரணம் இருக்குது அப்படின்னா 1990s '96 2001 பார்த்தீங்கன்னா ஃபுல்லுமே தாலிபன் ஆட்சி தான். அப்போ தாலிபன் ஆட்சி இருக்கும் என்ன இருந்ததுன்னா பெண்கள் படிக்க முடியாது, படிக்கக்கூடாது, ஃபஸ்ட்டு வெளியே வர முடியாது, வெளியே வந்தால் ஆண்களுக்கு துணை வரணும், அவன் வேலையை போக முடியாது, எதுவுமே அவங்க பண்ண முடியும், வீட்டுக்குள்ளே மண்ணா இருக்கணும், வீட்டு விட்டு வெளியே வந்தாங்கன்னா ஃபுல்லு வந்து உடம்பு உள்ள மறைச்சி பொறுக்கான ட்ரெஸ் சொல்லுவாங்க, பிளாக்ல ட்ரெஸ் அந்த ட்ரெஸ் போட்டுனா வெளியே வரணும், ட்ரெஸ் போட்டால் வெளியே வந்தாங்கன்னா அவங்க சவுக்கல் அடிக்கிறது இல்லை, அவங்க ஏதாவது தப்பு பண்ணால் சவுக்கல் அடிக்கிறது இல்லை, ஒரு 100 பேர் 200 பேர் நடத்து வச்சுன்னா அவங்களை அவமானப்படுத்தி ஏகப்பட்ட விஷயம் பண்ணுறாங்க. இது தாழ்பண்ண ஆட்சியில் கிட்டத்தட்ட 20 வருஷம் முன்னாடி அதே சட்டம் தான் வந்து இப்போ கொண்டு வராங்க. இன்றைக்கி இவங்க ஃபஸ்ட்டு உள்ளே வந்தப்போ ஏப்ரல் ஆகஸ்ட் 15 உள்ளே இருந்தாங்க, உள்ளே பார்த்தீங்கன்னா நாங்கள் பெண்கள்
இஸ்லாமிய சட்டத்துக்கு அவங்களுக்கு உரிமை வழங்கப்படும் சொல்லி சொல்றாங்க. அவங்க சொல்லப்பட்ட சட்டம் பார்த்தீங்கன்னா அதை தாண்டி பார்த்தீங்கன்னா அவங்க கண்டர்களை கொண்டாட எப்போ எப்படி 20 வருஷம் முன்னாடி அவங்க ஆட்சிக்குள்ள இருந்தோ அதே ஆட்சிக்குள்ள பெண்களை கொண்டாட நினைக்காங்க. இப்போ எல்லா நாடும் சொல்ல பார்த்தீங்கன்னா அதை கருத்து அதை எல்லாம் நிலை எல்லா நாடும் தெரிஞ்சிருக்கும். அவங்க இருந்தாலும் ஆட்சி எப்படி ஆட்சி பண்ணுறோம் பெண்கள் எப்படி இருந்துருவாங்க அந்த நாட்டுக்கு நிலவரம் எல்லாம் இருந்து எல்லா நாடும் தெரிஞ்சிருக்கும். அதை தெரிஞ்சுதான் அதை அதை கம்பேர் பண்ணு சொல்லுவாங்க. இனிமேல் பார்த்தீங்கன்னா பெண்களை படிக்க விடுறது என்ன இவங்க படிக்க விட்டாலும் சரி ரொம்ப ரேராக இருக்கும். ஏன்னா வீட்டில் அனுப்ப மாட்டாங்க இவ்வளோ சிட்டர் உள்ளப்பட்டா இவங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு தண்டனை ரொம்ப அதிகமாக இருக்குது. இதனால் தான் பெண்களை வீட்டிலேருந்து பயந்து வெளியே அனுப்ப மாட்டாங்க. அவங்க படிப்பு பார்த்தீங்கன்னா வீட்டோடு முடிஞ்சுன்னு நிறைய கவலைப்பட்டிருக்கேன். அதே நிலமே எல்லாம் போயிட்டுருக்கு. சரி இது ஸ்கூலில் மட்டும் போய்ட்டு நினைங்களேன் ஆனால் ஸ்கூலில் தான் பண்ணி இன்னும் சொல்லிட்டு காலேஜ் இருக்குமா அதே வந்து இதே பிரச்சனை நடந்திருக்கு. அங்கே என்ன பிரச்சனை நடக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லிட்டாங்க சரி பெண்கள் நான் அவங்க எதுவும் அவங்களோட படிப்பில் நான் தலையிட மாட்டோம் அவங்க வரட்டும் சொல்லி யூனிவர்சிட்டி ஓப்பன் பண்ணாங்க. அதை காலேஜ் உமன் காலேஜ் ஓப்பன் யூனிவர்சிட்டி ஓப்பன் பண்ணாங்க. ஆனால் அந்த காலேஜ் ப்ரைவேட் காலேஜ் இருந்தால் சரி அந்த அவங்க அரசுகளில் கவர்மெண்ட் காலேஜாக இருந்து அவங்க அரசு கீழே செயல்படக்கூடிய காலேஜ் இருந்தால் சரி ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க ரூல்ஸு. இப்போ ப்ரைவேட் காலேஜ் எல்லா காலேஜும் ஒரே ரூல்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா இப்போ பெண்கள் வராங்கன்னா தனி அவங்களுக்கு பஸ் இருக்கணும். பஸ் இருக்க தாண்டி ஜன்னல் இருந்து தான் ஜன்னல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபுல் அந்த ஸ்க்ரீன் மட்டும் மூடி இருக்கணும். கிளாத் துணி பற்றி படம் ஃபுல்லாக மூடி இருக்கணும். எக்காந்து கொண்டு அவங்களுக்கு இருக்க கூட வெளியே தெரியக்கூடாது. சரி அது பஸ் ரூல்ஸாக இருக்குது. ஆண் தனியாக பெண் தனியாக தனியாக பிரித்து அவங்களுக்கு சின்ன ஆண் குழந்தைங்க இருக்காங்க அவங்களுக்கு ஆண் ஆசிரியம் எடுக்கணும் பெண் குழந்தைங்க இருக்காங்க அவங்களுக்கு பெண் ஆசிரியம் எடுக்கணும் சொல்லி இப்போவுமே கொண்ட நடைமுறைப்படுத்துறாங்க. சின்ன சின்ன ஸ்கூல்லேருந்து இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு வரும் ஹையர் ஸ்கூலுக்கு வரும் ஹையர் ஸ்கூல்லேருந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காலேஜ் வரும். காலேஜ் வரது தாண்டி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு போடுற ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பெண்கள் அவங்க வந்து போகிற வழி இல்லாமல் இருக்குது. இப்போ ஹையர் எடுக்ஷனில் அவங்க வரதுக்கான எந்த எதுவுமே சொல்லலை அவங்க இல்லை நீ இப்போ நான் ஓப்பன் போகிறோம் இதுலேருந்து ஆண்கள் மண்ணாக குறிப்பிட்ட தவிர இதை பற்றி எதுவுமே சொல்லலை. நாங்கள் நீங்கள் வரணும்னு சொல்லி நீங்கள் பெண்களுக்கு இப்போ வரணும் டேட்டில் வரணும் எதுவுமே சொல்லலை. அதே தாண்டி பார்த்தீங்கன்னா இவங்களை இவங்க உரிமை வந்து இது இப்போ ஸ்கூல் மட்டும் போல நிறைய ஏங்க வேலை பார்ப்போம் தான் அரசாங்கத்தில் நிறைய வேலை பார்த்துட்டு வந்துருமா அங்கே இருந்த பார்த்தா பெண்களை பிறகு தூள் அவங்க இருந்த இடத்த பிறகு தூள் எடுத்து ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மேலே பிறகு அவங்களை நிரப்பியிருக்காங்க. அதான் ஆங்கில பிறகு நிரப்பி வச்சிருக்காங்க. நிரப்பி வச்சு இவங்களுக்கு எந்த இடமும் கொடுக்கல. அதுக்காக நிறைய போராட்டம் பண்ணாங்க. ஆனால் போராட்டம் பண்ணாங்க விரட்டுறதுக்கு நிறைய அடிக்க நிறைய ஏகப்பட்ட பிரச்சனை பண்ணுறது. ஆனால் இன்னும் இருக்கு இப்போ ஸ்கூல் மேலே அவங்க கை வச்ச பிறகு எல்லாம் நினைக்க பார்த்தீங்கன்னா இவங்க பழைய ஆட்சி கொண்டாங்க. இந்த ஆட்சியில் பார்த்தீங்கன்னா எங்களை அவங்க பெண்களை சொல்லி அவங்க படிக்க முடியாது பழைய மாதிரி தான் ஆக போகிறான்னு சொல்லி எல்லாம் பயப்படுறாங்க. பழைய ஆட்சி முறை ரொம்ப பயங்கரமாக இருக்கும். பெண்கள் நிறைய சொல்லுது அவங்க அம்மா அப்பா இருப்பாங்க அவங்களும் நிறைய சொல்லிருக்கேன். அவங்க இப்போ ஸ்கூல் போக முடியாது வெளியே போக முடியாது வெளியே யாராவது போகணும் அப்படியே கடைங்க போனே இல்லை வெளியே சுற்றி பார்க்க போனோம்னா கன்ஃபார்ம் தான் ஒரு அப்பாவோ இல்லைன்னா அவங்க தங்கச்சி சாரி அண்ணனோ இல்லை தம்பியோ யாரோ ஒரு ஆண் துணியோட தான் போனாங்க. ஆண் துணியெல்லாம் தனியாக வெளியே வந்துட்டாங்க அப்படின்னா அவங்க சவுக்கால் அடிப்பாங்க சொல்லி ஏகப்பட்ட பிரச்சனை பண்ணுறது. அதே தண்ணி ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்க விபச்சாரம் தான் பெண்ணு தான் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா ஒரு குழி மாதிரி தோண்டி உட்கார வச்சு சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு 50 பேர் 20 பேர் இருந்து என்ன பண்ணுவாங்க கல்லை கொண்டே எரிஞ்சு கொள்வாங்களாம். இது சரியான சட்டத்து கீழே இருக்குது. அந்த சட்டத்துக்கு அடி அந்த சட்டத்துக்கு கீழே தான் பார்த்தீங்கன்னா இப்போ அங்கே பெண்கள் இருந்து ஆட்சிக்குள்ளே வராங்களே அந்த சட்டத்தால் பார்த்தீங்கன்னா எல்லா பெண்களும் பயந்து போயிருக்காங்க. இந்த சட்டத்தால் பார்த்தீங்கன்னா ஏகனா நாங்கள் படிப்பை விட்டோம் வேலையை விட்டோம் எங்கள் உரிமையெல்லாம் விட்டோம்னு சொல்லி பெண்கள் இதில் புலம்பெட்டுருப்பே தான் இப்போ எல்லா நாளும் பெரிய பிரச்சனை பற்றி கவலைப்பட்டிருக்காங்க. என்ன ஆக போகுது அவங்களோட வாழ்க்கை என்ன ஆக போகுது வீட்டோட முடிஞ்சிருமா இல்லைன்னா அவங்க படிப்பு படிக்க முடியுமா சொல்லி ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கு. ஆனால் இந்த வீடியோ பற்றி என்ன கேள்வி கம்மி பண்ணுங்க. இந்த வீடியோ நிறைய பேர் ஏதாவது பெண்களை தான் பார்த்துருப்பேன் உங்களுடைய நீங்கள் இவங்களை இவங்க கஷ்டப்பட்டதை பற்றி நீங்கள் என்ன நினைக்க ஒரு பெண்ணாக நீங்கள் என்ன நினைக்கன்னு சொல்லி உங்கள் கமெண்ட் பற்றி கீழே கமெண்ட் பண்ணுங்க. இதுவும் இன்ட்ரெஸ்டாக பார்த்துருப்போம். அது இருக்கும் பை.